श्रीमान् वेङ्कटनाथार्य कविकार्तिकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये. நம் ஆறுகை மாதத்திலே சூடி குறித்த நாச்சியாரான ஆண்டாளுக்கே ஏற்றதான ஸ்ரீ கோதாஸ்துதி என்கிற அற்புதமான ஸ்தோத்திரம், சுவாமி வேதாந்த தேசிகன் சாதித்த ஸ்தோத்திரத்தை நாம் அனுபவிக்க ஆரம்பித்து இருக்கிறோம். பொதுவாக எம்பெருமானை பற்றியோ தாயாரை பற்றியோ ஸ்தோத்திரம் செய்யும் ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலேயே அழகாக சொல்லிவிடுகிறார்கள் அல்லது முடிவிலே கோடிட்டு காண்பிக்கிறார்கள். அதாவது எம்பெருமானுடைய குணங்களையோ இல்லை தாயாருடைய குணங்களையோ இந்த ஸ்தோத்திரத்தின் மூலம் முழுவதுமாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி எம்பெருமானுடைய குணத்தை சொல்லி முடித்தாச்சுங்கிறது கிடையாது. சுவாமி தேசிகன் தயா சதகத்துல தயா என்கிற ஒரு குணத்தை எடுத்துண்டு ஸ்தோத்திரம் செய்கிறார். 100 ஸ்லோகம் இருக்கு, ஆனால் அந்த தெய்வனுடைய பெருமையை சொல்லி முடியல என்கிறார். எம்பெருமானுடைய குணங்கள் வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டவை. யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்யமனசாஹ, வாக்குக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டவை. அதாவது நம் வாக்கினாலே நாம் ஓரளவு தான் சொல்ல முடியும், ஆனால் அதையும் மீறி கல்யாண குணங்கள் இருக்கின்றன. நம் மனசினாலே ஓரளவு தான் நினைக்க முடியும், ஆனால் அதையும் மீறி கல்யாண குணங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் ஒரு அழகான விஷயம். அது எதுக்காக சொல்றால் என்ன, ஏதோ சோத்திரம்னா முடிஞ்சிருத்தும் நாம நினைக்க கூடாது ஒரு விஷயம். அது மாத்திரமில்ல, ஒரு பயம். ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிச்சு பூர்த்தியா ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, கொஞ்சமா ஸ்தோத்திரம் பண்ணி நாம நிறைவு செய்தால் அது அனுச்சிதம், உச்சிதம் இல்லை. ஏன்னு கேட்டா நிறைய கல்யாண குணங்கள் இருக்கிறவன ஒன்னு ரெண்டு மாத்திரம் சொல்லிட்டு விடக்கூடாது, சொன்னா சொல்றோம் அதுவே தோஷமாயிடும். கோடீஸ்வரன் ஒருத்தர் நம்ம பார்த்து லட்சாதிபதினு சொல்லக்கூடாது, லட்சாதிபதி வேற கோடீஸ்வரன் வேற. அதுபோல அனந்த கல்யாண குணங்கள் இருக்கணும்னு பார்த்து ஏதோ ஒன்னு ரெண்டு கல்யாண குணத்தை சொல்லிட்டு நிறுத்தக்கூடாது. வாக்குக்கு அப்பாற்பட்டவருமே நம்ம வாக்குனாலே என்ன சொல்ல முடியும். அதனாலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நம்மால் ஒன்னும் சொல்ல முடியாது, பூர்த்தியாக சொல்ல முடியாது அப்படிங்கறதான் முக்கியம். சொல்லிட்டு பாதையில நிறுத்தினா அது அபச்சாரம், அந்த அபச்சாரம் ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்தினாலே ஆச்சாரியர்கள் எல்லாம் நிற்பது உண்டு. ஆனால் எம்பெருமானே அவர்களை பேச வைக்கிறார். அதுக்காக நிற்க வேண்டாம், முடிந்தவரை பேசலாமே அப்படிங்கிறதுக்காக. இது இல்லாட்டா என்ன ஆகும் கேட்டா, எம்பெருமானுக்கு கல்யாண குணங்களே கிடையாது என்று சொல்லுவதற்கு ஒரு கும்பல் இருக்கு. அதனால கிடையாதுங்கிறது கிடையாது, நிறைய இருக்கு சொல்ல முடியாது. அதாவது ரெண்டு விதத்துல சொல்ல முடியாது. ஆனந்தியா பிரதமோ ராசிக்கு அபாபாதேவ பஷ்டிமகான்னு ஒரு சுலபம் இருக்கு. எது இல்லையோ அதை சொல்ல முடியாது, எது ரொம்ப நிறைய அப்பாற்பட்டதா இருக்கோ அதையும் சொல்ல முடியாது. அதுல ரெண்டாவது இது நிறையாக நம் மனசுக்கெல்லாம் வாக்குக்கெல்லாம் மேற்பட்டதாக இருக்கு, அதனால சொல்ல முடியாது. அதனால அந்த விஷயத்தை சொல்லணும். ஆள வந்தார் சீஸ்திலே புரும கதந்தாமயம், நாம் எப்படி சொல்வேன், உண்மை பத்தி நாங்கள் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்பதாக சொன்னார் சுவாமி தேசிகன். எல்லா ஸ்தோத்திரங்களும் இதை சொல்றதுண்டு. வரதராஜ வஞ்சாசத்து, தேவநாயக வஞ்சாசத்து, எங்க எடுத்து பார்த்தாலும் உம்முடைய குணங்களை சொல்வதற்கு எனக்கு யோகியதை இல்லை அப்படின்னு சொல்றார். நான் பூர்த்தியாக சொல்ல போறதில்லை என்பதாக ஒரு அனுசந்தானம், இதுவே ஒரு ஸ்தோத்திரம். அதே மாதிரியாக சீஷ்டுதலையும் சாதித்தார். ஸ்தோக பிரஜேகி அனவதி குணா சுயசே சா கதன்ஸ்வம், உன்னுடைய குணங்களுக்கோ எல்லை இல்லை, எங்களுடைய ஞானமோ ரொம்ப சின்னது, நாங்க எப்படி ஸ்தோத்திரம் பண்ண போறோம் என்பதாக சொன்னார். இப்ப
கோதாஸ்திரியிலே அது அவசியம் சொல்லி ஆகணும். இது அடிப்படையான விஷயம். அழகா சொல்றார், வைதேசிக ஸ்ருதி கிராமபி பூயசீனாம் வர்ணேஷு மாதி மகிமா நகி மாதிரி சாந்தே இத்தம் விதம் தமபி மாம் சகசைவ கோதே மௌனத்ருஹோ முகரயந்தி குணாஸ்வதீயாஹ. அம்மா கோதா பிராட்டியாரே, உம்முடைய பெருமையானது வேத வாக்குகளையும் கடந்து அப்பால் இருப்பது, அது என்னுடைய வார்த்தைகளில் அடங்காது. இப்படி தெரிந்திருந்தும் நான் மௌனமாக இருக்க நினைக்கும் போது உம்முடைய குணங்கள் என்னுடைய மௌனத்துக்கு துரோகம் விளைவித்து என்னை பேச வைக்கின்றன என்பதாக ஸ்லோகத்துக்கு அர்த்தம். கோதாதேவி நாச்சியாருடைய பெருமையை மனிதர்கள் சொல்வது இருக்கட்டும், வேதங்களே சொல்ல முடியாது. வேதத்திலேயே பூசூக்தம் இருக்கு. இன்னும் பல இடங்கள்ல இந்த பூமியினுடைய பெருமையை வேதத்துல சொல்லிருக்கு. அதெல்லாம் பூமா பிராட்டியனுடைய பெருமை தானே. பூமா பிராட்டியார் தானே கோதாதேவியாக வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். இந்த பூமி அப்படின்னு சொன்னாலே இது பூமாதேவி. ஏன்னா பூமாதேவி இந்த பூமியை தன்னுடையதாக அபிமானித்து இருக்கா. அதனால்தான் பூமிக்கு பொறுமை நிறைய இருக்கு. அகழ்வரை தாங்கும் நிலம் போல யார் என்ன பண்ணாலும் தாங்கின்னு இருக்கு. அதனால வேதமே பூசூக்தத்தினாலே எடுத்து சொல்லி அந்த வேதமே பூர்ணமாக சொல்ல முடியாமல் இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்ல போறோம்? வைதேசிகா ஸ்ருதி கிராமபி பூயசீனம், வேத வாக்குகள் நித்தியம் சொல்லிட்டு இருக்கான். பூயசீனம்னா அனந்தமான வேத வாக்குகள் இருக்கு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், ஒரு ஒரு வேதத்திலும் பல சாகைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட வேதங்கள். வேதங்கள் எத்தனைன்னு கணக்கு பண்ணவே முடியாது. நமக்கு தெரிஞ்சிருக்கிறதே சில சாகைகள்னா இன்னும் அனந்த சாகைகள் இருக்கா. அனந்தாவை வேதா அப்படின்னு வேதமே எடுத்து சொல்றது. வேதங்களுக்கு ஒரு முடிவு கிடையாது. அப்படிப்பட்ட வேதங்கள் பூமா பிராட்டினுடைய பெருமையை சொல்லுகின்றன அப்படின்னா அவருடைய பெருமைக்கும் என்மை கிடையாது. அப்படிப்பட்ட வேதங்களும் சொல்லி முடிக்கவில்லை என்று சொன்னால் அப்ப அவருடைய பெருமையை பத்தி நாம் என்ன சொல்ல முடியும்? வர்ணே வைதேசிகா ஸ்ருதி கிராமபி பூயசீனாம், ஒரு வேதம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏகப்பட்ட வேதம் ஆனாலும் சொல்ல முடியலையே. அப்ப நாங்க என்ன பண்றது? வர்ணேஷு மாதி மகிமா நகி மாதிரிசாந்தே, எங்களைப் போல இருப்பவர்களுடைய வாக்குல உன்னுடைய பெருமை என்பது எப்படி அவர்கள் அடக்க முடியும்? வேதத்தினாலையும் அடக்கப்பட முடியாத பெருமை இருக்கும்போது மாதிரிசானாம் என் போன்றவர்கள் வர்ணேஷு எங்களுடைய வாக்குகளே, இதை ஒவ்வொரு அக்ஷமா கூட்டி சேர்த்து சொல்லப்படும். மாதி மகிமா நகி, உன் பெருமையை அடக்க முடியாது. இத்தம் விதந்தம், இந்த விஷயம் நன்னா தெரியும். சுவாமி தேசிகனுக்கு கோதா பிராட்டியினுடைய பெருமையை பூர்ணமாக சொல்ல முடியாது நம்மால், அது வேத வாக்குகளுக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிற பெருமையை தெரியும் இல்லை, நன்கு உணர்ந்திருப்பவர் சுவாமி தேசிகன். அதனால என்ன பண்ணாருன்னு கேட்டா, கோதாவை ஆண்டாளை சேவிக்கும் போது ஸ்லோகம் செய்யக்கூடாது என்பதாக ஒரு சங்கல்பம். ஒன்னும் பண்ணக்கூடாது, பேசாம இருக்கணும். அங்கங்க போய் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி நம்ம இங்கேயும் பண்ணிடக்கூடாது. இவருடைய மகிமையை நம்ம வாய்க்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அதனாலே பேசாம இருக்க வேண்டியதுதான் என்பதாக மௌனத்தை சங்கல்பித்துக் கொண்டாராம். ஆழ்வார் தொண்டடிப்புடையாழ்வார் சொன்ன மாதிரி, மாசற்றார் மனத்துலானை வணங்கி நாம் இருத்தல் அல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ என்பதாக. பேசத்துக்கு என்ன இருக்கு? பிராட்டியினுடைய பெருமையை பேசறதுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்கு? அதனால பேசாம இருக்கணும் அப்படின்னு மௌனமா இருக்கச்ச மௌன துருகா, இந்த மௌனத்துக்கு துரோகம் செய்பவை ஆண்டாளுடைய குணங்கள். ஆண்டாள் நாச்சியாரை நேர சேவித்தவுடன் மௌனமாதான் இருக்கார். ஆனால் கண்ணுக்கு நேரம் முன்னாடி சேவை சேவித்தவுடன் ஆஹா நமக்காக இப்படி வந்து இருக்காரு அப்படின்னு தோன்றது. அடுத்த க்ஷணம் நமக்காக திருப்பாவை அருள் செய்தாரே என்று தோன்றும்.
அடுத்த கஷணம் நமக்காக நாச்சியார் தேன்முடி அருளி செய்தேரே என்று தோன்றும். அடுத்த கஷணம் நமக்காக அவதாரம் பண்ணி பெருமாளை விவாகம் செய்தபடி காட்டினாரே என்று தோன்றும். இப்படி ஆண்டாளுடைய பெருமைகள்லாம் ஒண்ணு ஒன்னா தோண 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 இது மொத்தமும் நமக்காக தான பண்ண நமக்காக தான பண்ணார் இவர் என்பதாக தோண உடனே வாயை மீறி வார்த்தைகள் வெளியில வர ஆரம்பிச்சிடும், ஸ்தோத்திரம் வர ஆரம்பிச்சிடும். அந்த குணங்கள்ல ஈடுபாடு பட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்க முடியாது. பெருமானுடைய பரத்தம் இல்ல பூமா பிராட்டினுடைய பரத்தம் உயர்வை நினைத்தோம்னா பேசாம இருக்கணும். ஆனா சௌலபியத்தை நினைச்சா பேசாம இருக்கவே முடியாது, பேசியே ஆகணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஔதாரியம், இப்படிப்பட்ட ஒரு சௌலபியம், இதெல்லாம் பார்த்த உடனே பேசாம இருக்க முடியலையா? அப்போ மௌனமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கு நேர் எதிராக ஆண்டாளுடைய குணங்கள் மௌனத்துக்கு துரோகம் செய்கின்றன. அழகான வார்த்தையை சொல்ற, மௌன துருக முகரயந்தி குணாஸ்வதியாக, உம்முடைய குணங்கள் என்னுடைய மௌனத்துக்கு துரோகம் செய்கின்றன அப்படின்னு. என்ன பேசாம இருக்க முடியல ஆண்டாள் சேவிச்ச உடனே, வைதேசிக ஸ்ருதிகிராமபி பூயசீனாம் ஸ்ருதிகிராமபி அப்படிங்கிற வேத வாக்குகளுக்கே வைதேசிக, வேத வாக்குகளுக்கே அப்பேற்பட்டதா அப்பாற்பட்டதா இருக்குன்னா அப்ப நமக்கெல்லாம் என்ன? வர்ணேஷு மாதி மகிமா நகி மாதிரிசாந்தே மாதிரிசாந்த, என்னுடைய வாக்கு மாத்திரம் இல்லை, என்னை சேர்ந்தவர்கள் எல்லாருமா ஒன்று சேர்ந்து கோதாஸ்திரியை ஸ்தோத்திரம் பண்ணா கூட முடியாது. இத்தம் விதந்தம் நன்னா தெரியும் எனக்கு, ஆனால் உங்க வந்து சேவிச்ச உடனே ஆண்டாள் சேவிச்சார், சேவிச்ச உடனே ஸ்லோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஆண்டாள் சீக்கிரத்துக்கு முன்னாடி என்ன சங்கல்பம்னா ஸ்லோகம் பண்ணக்கூடாதுன்னு சங்கல்பம், சேவிச்ச உடனே சகசைவன் உடனே ஸ்லோகம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஏன்னா ஆண்டாள் உடனே பேச வச்சுட்டார். மௌனத்ருகோ முகரயந்தி குணாஸ்வதியாக, குணங்கள் என்னை பேச வைக்க, வாத்சல் பவத்தோ முகரீகரோட்டிங்கிற வரராஜ விசாசத்துல நான் பேச வேண்டாம் தான் நினைச்சேன், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமான் தான் நினைச்சேன், ஆனா தேவ பெருமாளுடைய வாத்சல்யம் என்னை பேச வைத்து விட்டது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி குணாஸ்துதியாக ஆண்டாளுடைய குணங்கள் என்னை பேச வைக்கின்றன. ஆண்டாளுடைய ஆச்சரியமான திவ்ய ரூபமும் மதுரமான வாக்குகளும் இன்னும் அவர் நமக்காக அவதரித்த பெருமையும் வாத்சல்யம் முதலான குணங்களையும் யோசித்து பார்த்தால் பேசாமல் இருக்கவே முடியாது. மௌனத்ருகோ முகரயந்தி குணாஸ்துதியாக, தொற்றே அதனால பேச போறேன்னு பேச போறேன்னா, நீ எந்த தைரியத்தில் பேசுறீ, உனக்கு எந்த அளவு ஞானம் இருக்கு, எந்த அளவு ஞானத்தை வச்சுன்னு எந்த அளவு பேச போறீர், தெரிஞ்ச வரைக்கும் பேச போறீரா இல்ல தெரியாது பேசலாம் யாராலையாவது முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் பேச போறேன்னு சொல்றதுக்கு கூட ஒரே காரணம் உன்னுடைய கடாட்சம் தான். தொற்றேயசிரவணையோர் அமிர்தாயமானாம் துல்யாம் ததீய மணிநூபுரசிஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதபிஷ்டவார்ஹாம் வாசம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேஹி. அம்மா கோதா பிராட்டியாரு, உங்களுடைய குணங்களை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டேன், ஆனா எப்படி பண்ணுவேன்னு கேட்டா நீர்தான் பண்ணி வைக்க வேணும், ஆச்சரியமான ஸ்தோத்திரங்களாக இருக்க வேணும். இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் எம்பெருமான் உனது நாயகனான எம்பெருமானுடைய காதுகளிலே போய் விழும்போது காதிலே தேன் பாய்ந்தது போல இருக்குமா? இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருக்காதிலே கேட்கும் போது ஆண்டாளுடைய பாதம் சலங்கை ஒலி போல எம்பெருமானை சந்தோஷப்படுத்துமா? அப்படி இருக்கக்கூடிய இந்த வாக்கினை, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஏற்றதான இந்த வாக்கினை நீயே எமக்கு தந்தொருள வேணும், எமக்கு கருணையால் தந்தொருள வேணும் என்பதாக ஆண்டாளையே பிரார்த்திக்கிறார். பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்றோம்னா அந்த வாக்கு பெருமாள் தான் கொடுக்கணும். தேசிய ஸ்தோத்திரங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா காரணம் அதுதான். ஆழ்வார் ஸ்ரீசக்திகள் அழகா இருக்குன்னா காரணம் என்னன்னு கேட்டா மயர்வார மதுரிலும் அருளினன் யவனவன் அவன் தான் பேச வைக்கிறான். சுவாமி தேசிகளின்னு சொல்ற வரலாறு பஞ்சாயத்தில் நீதான் என்ன பேச வைக்கிற அப்படிங்க, நான் யாரு அப்படின்னு கேட்டானா,
கிளி மாதிரி. கிளிய பேச வச்சு ராஜகுமாரர்கள்லாம் சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி எம்பெருமானே நீ என்னை பேச வச்சு நீ சந்தோஷப்பட்டு அப்படின்னார். அந்த மாதிரி தேவநாயக பஞ்சாசத்திலே பார்க்கும்போது ஸ்தோதே விதத்வத விதானம் அவஞ்சயத்வம், எம்பெருமானுக்கு ஸ்தோதான்னு ஒரு திருநாமம் இருக்கே, ஸ்தோத்திரம் செய்பவன்கிற திருநாமம். அவன் யார ஸ்தோத்திரம் பண்றான் அப்படின்னா, அவன் யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணல, நம்மளே ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறான், அதனால அவன் ஸ்தோதா அப்படிங்கிறான். சாஸ்திரநாமத்திலே ஸ்தோதான்னு ஒரு திருநாமம் இருக்கு, ஸ்தோத்திரம் செய்பவன் அர்த்தம், அதான் நம்மை கொண்டு ஸ்தோத்திரம் செய்பவன் என்பதாக அர்த்தம். அதனால தேவநாயகப் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிற ஸ்தோதான்னு ஒரு திருநாமம் இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கணும், என்னை கொண்டு நீ ஸ்தோத்திரம் பண்ண வை அப்படிங்கிற. அந்த மாதிரி கோதா பிராட்டியே எனக்கு வாக்கு வரணும், வாச்சம் பிரசன்ன மதுரம், பிரசன்னமான வாக்கு, மதுரமான வாக்கு, மதுரம்னா இனிப்பு, இனிமையா இருக்கணும், பிரசன்னமான வாக்கு, தெளிவான வாக்கா இருக்கணும், நீ அனுகிரகம் பண்ணணும். அந்த வாக்கு எப்படி இருக்கணும்னு சொல்ற பாருங்கோ, பத்ரேசிரமணையோர் அமிர்தாயமானம், உம்முட பெருமையை நான் சொல்ல சொல்ல கேட்டு எம்பெருமான் சந்தோஷப்படணும், அவனுடைய காதலே அமிர்தம் போல இருக்கணும். அதாவது நாச்சியாரையுடைய பெருமையை பற்றி நான் சொல்லும் வார்த்தை அவன் காதலே அமிர்தமாக பாய, எம்பெருமானும் ஆசைப்படுவது இதுதானே. சிறியப்பதியான எம்பெருமான் அப்படின்னா பிராட்டியினுடைய பெருமை எல்லாம் கேட்டு எம்பெருமான் சந்தோஷப்படுவான், எம்பெருமானுடைய பெருமை எல்லாம் கேட்டு பிராட்டி சந்தோஷப்படுவார். காரணம் என்னன்னு கேட்டனா, ரெண்டு பேரும் ஏக தத்துவம் போலே சேர்ந்து இருக்கிறார் எப்பொழுது. ஆனால் இவருடைய பெருமைனா அவருக்கும் உண்டு, அவருடைய பெருமைனா இவருக்கும் உண்டு. அதனாலே நான் இந்த கோதாஸ்துதியை பண்ணும் போது இதை கேட்டு உன்னுடைய நாயகனான ரங்கநாதன் காதிலே கர்ணம், அது அமிர்தம் போல இருக்க வேண்டும். தத்ரேயசிரமணையோர் அமிர்தாயமானாம் சொல்ற பாருங்க, உன்னுடைய நாயகன், உன்னுடைய தலைவன், அவனுடைய காதுகள்ல ரெண்டு காதுகள்லயும் அமிர்தமா இருக்குமா, ரெண்டு காதாலையும் கேட்பான். எப்படி ஆனால் சீதா பிராட்டினுடைய பெருமையை பத்தி ஆஞ்சநேயர் சொல்றார், பெருமாள் கிட்ட போய் சொல்ற, ரொம்ப சந்தோஷப்படுற. பெருமாளுடைய பெருமையை பத்தி சீதா பிராட்டி கிட்ட போய் சொல்ற, அவர் ரொம்ப சந்தோஷப்படுற. இவா ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இந்த சந்தோஷத்துல ஒரு குறவும் கிடையாது. ஏன் கேட்ட, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏகதத்துவமாக இருக்கிறபடினால். இல்லாட்டா லோகத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, யாராவது கணவனை பத்தி மனைவி கிட்ட பெருமையாதான் சொன்னா வச்சுக்கோங்க, அதான் தெரியுமே அப்படின்னு வரும். இவரை பத்தி அவர் சொன்னா அதான் தெரியுமேன்னு வரும். ஆனா சரவணையோ அமிர்தா யமானாம், காதல அமிர்தம் போல இருக்கிறோம், இன்னும் நிறைய சொல்லும் கேட்கணும். ஆஞ்சநேயர் தான் அந்த காரியத்தை அழகா பண்ண, ஸ்ரீராமனை பத்தி சீதா பிராட்டி கிட்ட சொல்ற. அப்போ சீதா பிராட்டி சொல்றார், இன்னும் நிறைய சொல்லு ஆஞ்சநேயா, ராமகதா பிரியாசினி, ராமகதா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பூயா மறுபடியும் நிறைய சொல்லு அப்படிங்கிற சந்தோஷம். எம்பெருமான் எப்படி இருக்க அது சொல்லு, அவர் திருமேனி எப்படி இருக்கு, கதம் ஊரு கதம் பாகு, அவருடைய திருக்கைகள்லாம் எப்படி இருக்கும், அவருடைய திருப்பாதங்கள்லாம் எப்படி இருக்கும், அவருடைய திருத்தொடைகள்லாம் எப்படி இருக்கும், அதிலேயே சொல்லு பிரியா ராமகதாகினி, எனக்கு ராமனை பத்தி நீ சொன்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம், நான் காது குளிர கேட்டுக்கொண்டே இருப்பேன் அப்படின்னா. அப்ப ஆஞ்சநேயர் நினைச்சு பார்த்தாராம், இவர் நம்மள கேட்கிறாரு தெரிஞ்சுட்டே கேட்கிற, ஸ்ரீராமனுடைய குணம் என்ன அப்படிங்கிறது இவருக்கு தெரியாதா, ஸ்ரீராமனுடைய சௌந்தரியம் என்னங்கிறது இவருக்கு தெரியாதா, இல்ல கதம் ஊரு கதம் பாகு கைகள்லாம் எப்படி இருக்கும், தொடைகளும் திருப்பாதமும் எப்படி இருக்கும்னு கேட்கிறாரு, திருமுகம் எப்படி இருக்கும்னு கேட்கிறாரு, இதெல்லாம் இவருக்கு தெரியாதா, தெரிஞ்சுதானே கேட்கிற, ஜானந்தீவதா, தெரிஞ்சுதே சீதா பிராட்டி கேட்கிற. எதுக்காக அப்படின்னா, என்னை சொல்ல வைக்கிற, என்னை அனுபவிக்க வைக்கிற, சொல்வது என்பது ஒரு அனுபவம் தானே,
என்பவனுடைய பெருமையை சொல்வது அப்படிங்கிறது ஒரு அழகிய அனுபவம். அந்த அனுபவத்தை எனக்கு கொடுக்கிறார். நான் சொல்ல தான் கேட்டு சந்தோஷப்படணுமா? ஒரு குழந்தை சொன்னா அம்மா சந்தோஷப்படுற மாதிரி. இது பொதுவாக தெரியாதவா தெரிஞ்சவர்கள் கிட்டே கேட்பார்கள். ஆனா பகவத் விஷயம் அப்படி கிடையாது. இங்க தெரிஞ்சவன் தெரியாதவர்லாம் ஒண்ணும் கிடையாது. அனுபவம் தான், சொல்வது ஒரு அனுபவம், கேட்பது ஒரு அனுபவம். சிவசமயம் கேட்கவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், சொல்பவருக்கு குறைவா தெரிஞ்சிருக்கும். ஆனா அது பிரச்சனை இல்லை இங்க. ஏன் அப்படின்னா, சொல்பவருக்கு சொல்வது அனுபவம், கேட்பவருக்கு கேட்பது அனுபவம். அதனால என்னை சொல்ல வைக்கிறார், எனக்கு இந்த அனுபவத்தை கொடுக்க போறார். எம்பெருமானுடைய சௌந்தரிய அனுபவத்தை நான் பண்ணணும் அப்படின்னு அதை புரிஞ்சிருந்து திருவடியான ஆஞ்சநேயர் ஸ்ரீராமனுடைய விருத்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ராம கமலபத்ராட்ச சர்வசத்துவ மனோகரஹா என்பதாக ஆரம்பிச்சு. அதனால பிராட்டிக்கு ராம கதைன்னா அத்தனை இஷ்டமா, அது கேட்கணும்னு ஆசைப்பட்டார். நேர அப்படியே ஆஞ்சநேயர் பெருமாள் கிட்ட போனார். அசோகோணத்திலிருந்து அங்க போனா பெருமாள் கேட்கிற கதம் எப்படி இருக்க, கிமாக என்ன சொன்னார் கேக்குற, சீதாதேவி எப்படி இருக்கார் சொல்லு, என்ன சொன்னார் சொல்லு. இவருக்கும் தெரியும் சீதா பிராட்டி எப்படி இருப்பார் அப்படிங்கறதெல்லாம். ஆனால் ஆஞ்சநேயனை சொல்ல வச்சு தான் கேட்டு சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கிற கண்டேன். சீதையின் சொன்ன உடனேயே அவருடைய கவசமே வெடிச்சு போற மாதிரி இருக்கான், அந்த அளவு சந்தோஷம். அதனால சவணையோ பெருமாள் அதுக்குதானே காத்திருந்தார். சீதாதேவியை பத்தி ஒரு வார்த்தை கிடைக்குமா நமக்கு அப்படின்னு காத்திருந்தார். சீதா பிராட்டியும் பெருமாளை பத்தி ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்குமான்னு, பாலைவனத்திலே ஒரு தென்றல் கிடைக்குமா என்பதாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ரெண்டு பேருமே. அப்பதான் ஆஞ்சநேயர் வந்து சீதா பிராட்டினுடைய விருத்தாந்தத்தை சொல்லும் போது பெருமாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆஞ்சநேயருக்கு ஒரு பரிசாக தன்னையே கொடுத்தார், தானே ஆலிங்கனம் செய்து கொண்டார் என்பதாக ராமாயணம் சொல்றார். அதனால அம்மா கோதா பிராட்டியாரே, நாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண போறேன், இதை கேட்டு பகவான் சந்தோஷப்பட போறான். அப்படின்னா அவன் காதுல அமிர்தமாக விழக்கூடிய வார்த்தைகள் இப்ப வரப்போ, நீ கொடுக்கணும் எனக்கு அந்த வார்த்தைகளை. துல்யாம் துவதியமனூபுர சிஞ்சிதானாம், உன்னுடைய கால் சலங்கை ஒலிக்கு சமமாக இருக்கும் என்னுடைய நா ஒலி. அதாவது ஆண்டாள் பிராட்டியினுடைய திருப்பாதத்திலே இருக்கக்கூடிய சலங்கை நாதம் இருக்கே, அது எம்பெருவானுக்கு பரமபோக்கியம். அங்க நாதத்தை கேட்டாலே ஆண்டாள் நடந்து வருகிறார் அப்படின்னு அர்த்தம். அதே உத்தேசியமா அந்த நாதமே, அப்படி எம்பெருமான் இருக்காங்களே அதுக்கு சமமாக என்னுடைய வார்த்தை ஆனும் ஆக வேண்டும். எம்பெருமான் எப்படி அந்த நாதத்தை கேட்பதிலேயே சந்தோஷப்படுவானோ, அதே போல என்னுடைய வார்த்தையை கேட்பதற்கு கேட்டு எம்பெருமான் சந்தோஷம் அடைய வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம், எம்பெருமான் என் வார்த்தையை கேட்டு சந்தோஷம் அடையணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க, அதுதான் ஆச்சரியம். துல்யாம் தொதியம் அனிரூபுர சிஞ்சிதானாம், மணி நூபுரம் உன்னுடைய மணிகள்னாலே கோர்த்த ஒலி, எதை சலங்கை, அதனுடைய ஒலிக்கு சமமாக நம் பாதுகா சாஸ்திரத்திலே பாதுகையிலே சாத்தியிருக்கும் சலங்கை, அந்த சலங்கையின் நாதத்தை பற்றி நாத பத்ததி என்பதாக ஒரு பத்ததியிலே பல ஸ்லோகங்கள் சாதிக்கிறார் சுவாமி. அந்த நாதங்கள்லாம் எம்பெருமானுக்கு எத்தனை போக்கியமாக இருக்கும், அந்த நாதங்கள்லாம் எனக்கு எத்தனை உத்தேசியமாக இருக்கும் என்பதையெல்லாம் சாதிக்கிறார் இப்போ சுவாமி. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாதத்துக்கு சமமாக என்னுடைய வாக்கானது எம்பெருமானுக்கு போத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அப்படிப்பட்ட அந்த நாதத்துக்கு சமமான மதுரமுள்ள ஒரு வார்த்தையை நீர்தான் நமக்கு கொடுக்க வேண்டும். அமிர்தாயமானாம் துல்யாம் துவதீயமணி நூபுர சிஞ்சிதானாம்
கோதே துமே வஜனி ஸ்வதபிஷ்டவார்ஹம். கோதே, கோதா பிராட்டியே, ஜனனி அம்மா, துவமேவ நீர் தான் கொடுக்கணும். ஸ்வத அபிஷ்டவார்ஹம், உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஏற்றதான வாக்கு, அந்த வாக்கை நீரே கொடுக்க வேண்டும். கோதே துவமேவ ஜனனி ஸ்வதபிஷ்டவார்ஹம் ஸ்வாசம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேஹி. இப்படிப்பட்ட வார்த்தை, பிரசன்னமான வார்த்தை, மதுரமான வார்த்தை, அதை எமக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக ஆண்டாளே பிரார்த்திக்கிறேன். இது ஒரு அழகான விஷயம். ஆண்டாள் தானே கோதா, கோனா வார்த்தை, தானா கொடுப்பவர். இப்போ வார்த்தையை கொடுப்பவர் அவர் தானே, ஆனால் அவர்கிட்ட போய் கேட்கறது சரியான விஷயம். மாத்திரமல்ல, எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவது போலே இவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது அமைகிறது. அதனால எம்பெருமான் தானே நம்மை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறான்ற மாதிரி இவரே நம்மை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறார். அதனால அவனுக்கு பரம போக்கியமாக இருக்கும் என்பதாக சொல்றார். பிரத்யேக சவணையோர் அமிர்தாயமானாம் துல்யாம் த்வதீய மணினூ புரசிஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதபிஷ்டவார்ஹம் வாசம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேஹி. கோதே துமேவ ஜனனி, கோதே ஜனனி துமேவ, நீரேதான் கொடுக்கணும், நானாக எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு அனுகிரகம் நீரே பண்ணணும் என்பதாக அர்த்தம். கிருஷ்ணான்வயே நதததீம் யமுனானுபாவம் தீர்த்தைர் யதாவதவகாஹ்ய சரஸ்வதீந்தே கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாக்ஷாத் வாசஸ்புரந்தி மகரந்த முதக்கவீனாம். உலகத்திலே பல கவிகள் இருக்கிறார்கள், அவருடைய வாக்கிலிருந்து தேன் ஒழுகும்படியாக எத்தனையோ கவிதைகள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் காரணம் நாச்சியார் தான். ஏன்னு கேட்டா, நாச்சாருடைய வாக்கு இருக்கொல்லியோ அது சரஸ்வதி. தீர்த்தேர் யதாவத் அவகாஹ்ய சரஸ்வதீந்தே, வாக்குனாலே சரஸ்வதி. அப்போ இது இன்னும் விசேஷமான சரஸ்வதி. அதனாலே இதுல போய் மூழ்கி எழுந்தவர்கள், சரஸ்வதி நதியில, சரஸ்வதி நதியில யமுனா நதி கலந்திருக்கும், அதுல போய் மூழ்கி எழுந்தவர்களுக்கு அழகான சரஸ்வதி அதாவது வாக்கு கிடைக்குமா? அதுபோல நானும் சரஸ்வதியிலே மூழ்கி எழுந்திருக்கிறேன், எனக்கும் சரஸ்வதி ஆகிற வாக்கு கிடைக்கும். எப்படின்னு கேட்டா, கிருஷ்ணான்வயே நததீம் யமுனானுபாவம், இந்த கோதாதேவியினுடைய வாக்கு இருக்கு இல்லையா, அது சரஸ்வதி அப்படிங்கறது சொல்ற. சரஸ்வதினா யமுனை கலந்திருக்கணுமே அதுல. அப்படின்னா கிருஷ்ணான்வயேன, கிருஷ்ணன் இருக்கான் இல்லையோ, யமுனன் தாயும் கலந்துருக்கு, ஏன்னா யமுனையில கிருஷ்ணன் இருக்கான், இங்கேயும் கிருஷ்ணன் இருக்கான் என் வாக்கிலேயும். அதனால கிருஷ்ணனுடைய சம்பந்தம் இருக்கிற அப்படின்னால யமுனா சம்பந்தம் இருக்கு. கிருஷ்ணான்வயேன யமுனா அனுபவம் தீர்த்தேர் யதாவத் அவகாஹ்ய சரஸ்வதீந்தே. அப்படி எமுனியோட கலந்திருக்கக்கூடிய இந்த சரஸ்வதி அதாவது கோதா பிராட்டியுடைய வாக்கு இருக்கும், அதுல எதாவது அவகாசிய நன்றாக நன்றாக மூழ்கி எழுந்து கொள்கிறார். தீர்த்தைகி சுத்தமான பரம பவித்திரமான அந்த கரணங்களை கொண்டு அந்த சரஸ்வதி நதியிலே யார் மூழ்கி எழுந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாட்சாது, உடனே ஞான மலர் ஞான மலர்ச்சி வந்துடும் அவளுக்கு. அவளுக்கு உம்முடைய கடாட்சத்தினாலே வாச்சஸ்புரந்தி, நல்ல வாக்குகள் எல்லாம் தானாக வரும். மகரந்தம் உச்சஸ்தவீனம், மகரந்தத்தை சொரியக்கூடிய தேனை சொரியக்கூடிய வாக்குகள் எல்லாம் உம்முடைய கடாட்சத்தினாலே தானாகவே வந்து சேரும் என்பதான் அர்த்தம். இதுல கிருஷ்ணான்வயேன ததத்தீம் யமுனானுபாவம், அழகான விஷயம்.
வேதாதியனுடைய சரஸ்வதியனா யமுனையும் கலந்திருக்கான். எப்படின்னா கிருஷ்ணன் கலந்திருக்கு அப்படின்னாலே தீர்த்தேர் யசாவத் அவகாஹ்ய சரஸ்வதீந்தே. சரஸ்வதி நதியில யமுனா நதியில கங்கா நதியெல்லாம் ஸ்நானம் பண்ணா நேரம் போய் கிடுகிடுன்னு போய் ஸ்நானம் பண்ண முடியாது. அதுக்கான தீர்த்தம்னு ஒழுக்கம், தீர்த்தம்னா படித்துறை, காட் அப்படிங்கிற இந்த படித்துறை வழியாக இறங்கிதான் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி இந்த கோதாதேவியினுடைய சரஸ்வதி தொழிலிய வாக்கு அதுலயும் இறங்குறன்னா தீர்த்தம் வேணும். தீர்த்தம்னா இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, மகான்கள் மகான்கள் சொல்லிக் கொடுத்த வழியை வைத்துக் கொண்டு இதில் இறங்க வேண்டுவான். தீர்த்தேர் யதாவதவகாஹ்ய சரஸ்வதீந்தே கோதேவிகஸ்வரதியாம் பவதி கடாக்ஷாதி. அதுல போய் அவகாஹ்ய, அதுல போய் மூழ்கி எழுந்துக்கிறாள். உடனே தாயாருடைய கடாட்சம், ஆண்டாளுடைய கடாட்சம் வந்துடுறத ஞான மலர்ச்சி வந்துடுது. கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாட்சா. அப்புறம் என்ன கேட்டா, வாசஸ்புரந்தி, நல்ல வாக்கு எல்லாம் முன்னாடி பார்ப்போம். மகரந்த முச்சஸ்கவீனம், எத்தனையோ கவிகள் வந்து உண்மை ஆசிரியச்சு உம்முடைய கடாட்சம் பெற்று நல்ல வாக்குகள்னாலே கவிதையில் சேர்ந்தவர்களாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். கோதேகஸ்வரதியாம் பவதி கடாட்சாது வாசஸ்புரந்தி மகரந்த முச்சஸ்கவீனம். தேனை பொழியக்கூடிய அற்புதமான வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்கும். இதை சுவாமி தேசிகன் எதுக்காக சொல்றாருன்னா, எனக்கும் கிடைக்க வேணும் அப்படிங்கறத போன ஸ்லோகத்துல சொல்லிட்டேன். அப்ப ஆண்டாள் கடாட்சம் பண்ணினார்னா பின்னாடி வரக்கூடிய வாக்கு என்ன இருக்கும், எப்படி எல்லாம் இருக்கும் என்பதை இங்கே சொன்னார். அஸ்பாதுஷாம் அபகிருதௌ சிரதீக்ஷிதானாம் அன்னாய தேவி தயதே யதசௌ முகுந்தஹ தன்னிச்சிதம் நியமிதஸ்தவ மௌலிதாம்னா தந்திரி நிநாத மதுரைஷ்ட கிராம் நிகும்பைஹி. அதாவது கோதா பிராட்டியை பார்த்து, நீரே நமக்கு வார்த்தையை கொடுக்க வேணும், நான் உண்மை ஸ்தோத்திரம் பண்ண போறேன், எம்பெருமான் இதை கேட்டு சந்தோஷப்பட வேண்டும் எல்லாம் சொன்னார். ஆனால் இதை கேட்டு எம்பெருமான் ஏன் சந்தோஷப்படணும், இதை கேட்டு எம்பெருமான் ஏன் சந்தோஷப்படுவான் என்று கேட்டால், ஆண்டாள் பக்கத்தில் இருக்கிறபடினாலே சந்தோஷப்படுவான். எம்பெருமான் வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சொல்றேன், நாங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு அபகாரம் செய்வதையே பெரும் விரதமாக கொண்டு அனாதிகாலமாக சம்சாரத்தில் இருப்பவர்கள். ஆனால் எம்பெருமான் எங்களுக்கும் ஒரு அனுகிரகம் செய்து வைத்திருக்கான், கருணை செய்து வைத்திருக்கான். அது கட்டாயம் இரண்டு காரணத்திலே ஒன்று இருக்க வேண்டும். ஒன்று, நாங்கள் உன்னை சேர்ந்தவர்கள், ஆண்டாளை சேர்ந்தவர்கள். ஆண்டாள் தம்முடைய மாலையினாலே எம்பெருமானை கட்டி போட்டிருக்கிறார். அப்படி இல்லை என்றால் தன்னுடைய இனிமையான மதுரமான வாக்கினாலே எம்பெருமானை கட்டி போட்டிருக்கிறார். அதனால்தான் நடக்க முடியும், தாயார் புருஷகாரமாக இருக்கிறார் என்பதாக அர்த்தம். அஸ்மாதிருஷாம் அபகிருதௌ சிர தீக்ஷிதானாம். எங்களை போல நிறைய பேர் இருக்கா அபகாரம் பண்றதுலயே தீக்ஷா சங்கல்பம், நிறைய அபகாரம் பண்ணணும் பெருமாளுக்கும் தாயாருக்கும். அப்படிலாம் இருந்து தாயார் ஆண்டாளை சேவிச்சு உடனே பெருமாளை ஜெயிக்க போனா அன்னாயதே விதயதே எம்பெருமான் கருணை காட்டான். எதசௌ முகுந்தஹ, கருணை எப்படி காட்டுவான், அபகாரம் அபகாரம் பண்றவர்களிடம் கருணை எப்படி காட்ட முடியுது அப்படின்னா, தன் நிச்சிதம் நியமித ஸ்தவ மௌலி தாம்னா, ஆண்டாளுடைய மௌலி சிரஸ்ல இருக்கக்கூடிய மாலையை சூரி கலைந்து எம்பெருமானுக்கு கொடுத்தால் அதுல கட்டுப்படுறான். ஆண்டாளுடைய வார்த்தை தந்திரி நிநாத மதுரைச்ச, வீணா கானத்தை விட மிக மிக மதுரமான தாயாருடைய வார்த்தை, அதுவும் எம்பெருமானை கட்டி பொறுத்தும். தன் நிச்சிதம் நியமித ஸ்தவ மௌலிதாம்னா,
அந்திரே நிநாத மதுரை சகிராம் நிகும்பீஹி. குறிப்பாக ஆண்டாளுடைய திருப்பாவையை இங்கே சொல்றார். தந்திரியில்லாத மதுரைக்கு கிராம் நிகும்பிகி என்று சொன்னது ஆண்டாளுடைய திருப்பாவை பாடல்கள். திருப்பாவை பாடல்கள் எத்தனை இனிமையா இருக்குன்னு நமக்கே தெரியும். எத்தனையோ ஒளி நாடாக்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆனந்தமாக இருக்கு. இந்த திருப்பாவையின் மூலமாக ஆண்டாள் எம்பெருமானை கட்டி போட்டு வச்சிருக்காராம். தன் நிச்சிதம் நியமிதா தவ மௌலி தாம்னா தந்திரி இல்லாத மதுரைக்கு கிராம் நிகும்பி. மிக மதுரமான தந்திரி நினாதத்தை காட்டிலும் மதுரமான கிராம் நிகும்பி வார்த்தைகளுடைய கூட்டங்கள், எங்களுடைய வார்த்தைகளுடைய கூட்டங்கள். அதனாலே கட்டி போட்டு வச்சிருக்காருன்னா திருப்பாவையினாலே கட்டி போட்டு வச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதாவது நாம் எல்லாம் திருப்பாவையை பாடிக்கொண்டு எம்பெருமான் சன்னிதியிலே போனால் கட்டாயம் நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். அதான் ஆண்டாளே சொல்றார். இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்தை செல்வ திருமாலால் இங்கும் திருவருள் பெற்று இங்குருவர் என்பாவை. நாம் செய்ய வேண்டியது என்ன கேட்டாமே, இங்கு இப்பரிசுரைப்பார். இப்ப ஆண்டாளொழி செய்து திருப்பாவை சொல்லிட்டு இருக்கான். நமக்கு இதுல பெரிய அளவுல அர்த்தம் தெரிகிறதோ தெரியலையோ, பெரிய அளவுல பாவம் இருக்கோ இல்லையோ, இதை சொல்லிட்டு போனாலே போறோம். உடனே எம்பெருமானுக்கு என்ன ஆகுமா, இவர்களை விசேஷமாக ரட்சிக்க வேண்டும், திருப்பாவை சொல்லிட்டு வராளே, ஆண்டாளுடைய பாட்டம்தான் சொல்லிட்டு வராய்வா, அப்ப ஆண்டாள் கிட்ட இருந்து வரா போல இருக்கு அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர்களாயிற்று என்று எம்பெருமான் நினைக்க ஆரம்பிப்பான். அதனால அப்ப எம்பெருமான் என்ன பண்ணுவானா, திருப்பாவை சொல்லிட்டு நாம் போன உடனே நம்ம கிட்ட விசேஷ வாத்சல்யம் சொல்லிட்டு வரானே அப்படிங்கிறதுக்காக விசேஷ வாத்சல்யத்தோட கடாட்சம் பண்ணி அனுகிரகம் பண்ணி விடுவான். பெரிய விஷயம். ஏன்னா நம்மளோ பாபந்தான் பண்றோம், முகம் கொடுத்து கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்க வேண்டிய நம்மை அழகான கடாட்சம் பண்ணி எம்பெருமான் சேர்த்து வைக்கிறான். எம்பெருமான் தன்னுடன் சேர்த்து கொள்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த திருப்பாவைதான். அஸ்மாதிருஷாம் அபகிருதௌ சிர தீக்ஷிதானாம். அஸ்மாதிருஷாம் சொல்ற பாருங்க, என்ன போல நிறைய பேர் இருக்கா தேசியம் தன்னை மாத்தி மாத்திரம் சொல்லல, இங்க நம்ம எல்லாரையும் சேர்த்துட்டு இருக்க. நாங்கெல்லாம் அபகாரம் பண்றதுலயே அநேகாதி காலமா சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம். அன்னாயதே விதயதே யதசௌ முகுந்தஹ. ஆனா எம்பெருமானும் முகுந்தனாக மோட்சம் கொடுத்தனும் பாக்குறான் அப்படின்னா தயா, அந்த தயை நம்ம கிட்ட பண்றான். என்ன காரணம்னா திருப்பாவிதம் காரணம். தன் நிச்சிதம் நியமித ஸ்தவ மௌலி தாம்னா. எம்பெருமானை கட்டி போடுவதற்கு ஆண்டவருடைய அந்த மாலை இருக்கு. தன் திரீமினா தம துரை சகினம் நிகும்பீஹி. ரொம்ப மதுரமான ஒரு வார்த்தை ஆண்டாளுடைய பாத்திரம். அது சொல்லிட்டு போனாலே போதும், வாசல்ல போனாலே போதும், எம்பெருமான் அதுக்கு கட்டுப்பட்டு ஆரம்பிச்சுவான். இங்க வீணையை போல மதுரமானு சொல்லல, வீணையை காட்டிலும் மதுரமான குரலின் மலிய சொன்ன ஓராயிரத்தொழிப்பத்தும் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். குரலின் மலிய சொன்ன அப்படின்னா வண்டுவரை பெருமானுடைய வேணுநாதத்தை காட்டிலும் மதுரமாக சொன்ன என்பதாக பிள்ளான் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். அப்படி ஆழ்வாராச்சியனுடைய சீசுக்திகளை எம்பெருமான் வந்து காதலே பரம மதுரமாக எடுத்திருக்கான். அப்படி ஆண்டாளுடைய சீசுக்தியானது எம்பெருமானுடைய திருச்செவியிலே மிகவும் இனிமையாக இருக்கும். அதனால்தான் தந்திரீநாத மதுரை கிராம் நிகும்பீஹி என்பதாக சாதிக்கிறார். ஆக இதுவரை கிட்டத்தட்ட அவதாரிகா என்கிற ரீதியிலே அம்மா உம்முடைய பெருமையை நாங்கள் சொல்ல முடியாது, சொல்வதற்கு அருகதை கிடையாது, ஆனால் உம்முடைய குணங்களே எம்மை பேச வைக்கின்றன அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஏற்றதான வார்த்தை நீரே எமக்கு தந்தருள் வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார்.
அதுக்கப்புறம் நல்ல கவிகள் எல்லாம் ஆண்டாளுடைய ஒரு வாக்கிலே முழுகி எழுந்தவர்களானபடியினாலே வாக்குகள் அவருக்கு உம்முடைய கடாட்சத்தினாலே வருகின்றன என்று தம்மையும் கவிகளையும் சேர்த்து சொன்னார். அப்புறம் அம்மா உம்மாலே கட்டுப்பட்டு உம்முடைய நாதத்தினாலே கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் எங்களுக்கும் கருணையை புரிகிறான் என்பதாக ஆண்டாளுடைய பாடலுடைய பெருமையை சொல்றோம். அடுத்ததாக ஆண்டாளே இப்ப பாச இருக்கிறான்னு சொல்லி முடிச்சாச்சு. அடுத்ததாக இன்னும் பல பெருமைகளை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.